வடக்கு கிழக்கை அரசுக்கு எதிராக முடக்குவோம். சாணக்கியன் சவால். ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் சார், ப்ளீஸ் ஒன் மினிட். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு இனவாதி. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொத்து பிரைட் ரைஸ் விலைகளில் மாற்றம். வடக்கு நாரை விவகாரம் அமைச்சரவையில் உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அமைச்சர் டக்ளாஸ். நாட்டில் பெட்ரோலிய இறக்குமதி, விநியோகம் மற்றும் களஞ்சியப்படுத்தல் செயற்பாடுகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் கையெழுத்துப்படப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சீனாவின் சினோபெக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம், அமெரிக்காவின் ஆர்எம் ஃபாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோக சந்தையில் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்க கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. எரிபொருள் விநியோகத்திற்கு 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கல் தொடர்பில் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. குறித்த 3 நிறுவனங்களுக்கும் தலா 150 வீதம் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நிறுவுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொத்துரொட்டி, சாப்பாட்டு பொதிகள் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் குறைக்கப்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். அதன் புதிய விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோதுமை மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளமையினால் மாவு சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடுக்குநாடு விவகாரத்தில் சிலைகள் உடைக்கப்பட்ட போது ஏற்பட்ட உணர்வுகளை விட கடந்த சில தினங்களில் வெளிப்படுத்தப்பட்ட சில தரப்புகளின் வியாக்கியானங்கள் எமக்கு ஏற்படுத்திய உணர்வுகள் ஆழமானவை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் அதிருப்தி வெளியிடப்பட்ட நிலையில் குறுக்கிட்ட அதிபர் எதிர்வரும் வாரங்களில் விரிவாக கலந்துரையாடி சரியான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். வடுக்குநாறு விவகாரம் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலேயே குறைத்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தொல்பொருள் திணைக்களம் மக்களிடையே இனவாதத்தை ஏற்படுத்தவே பயன்படுத்தப்படுகிறது. அதன் அமைச்சர் முழு இனவாதியாவார். நாட்டின் பொருளாதார முடக்கத்திலும் IMF தனது கடனுக்காக காத்திருக்கும் வேளையிலும் மக்கள் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கும்போது தொல்பொருள் திணைக்களத்திற்கு மாத்திரம் எங்கிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது என்று இதன்போது சாணக்கியன் சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்தார். Just a clarification sir, please. One minute. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு இனவாதி. நீங்கள் கடந்த காலத்திலே மட்டக்களப்புக்கு வந்த பொழுதும் குசலான மலையிலே வைத்து உங்களை தடுத்து அனுப்பினபடியினால்தான் இன்றும் குசலான மலையிலே இந்த சைவ சமய வழிபாடுகளை செய்யலாம். இந்த தொல்பொருள் திணைக்களம் என்றதை வைத்து நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தத்தான் முயற்சிருக்கிறீர்கள். வடுக்குநாரி மலையிலே ஒரு குழப்பம், எங்களுடைய குருந்தூர் மலையிலே ஒரு குழப்பம், குசலான மலையிலே ஒரு குழப்பம், அரிசிமலை என்று சொல்லி இப்ப திருவண்ணாமலையிலே புல்மூட்டையிலே ஒரு குழப்பம். இந்த நாட்டினுடைய IMF இருந்தே ஒப்பந்தம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உங்களை போல இனவாதிகள், உங்களை போல இனவாத அமைச்சர்கள் இந்த தொல்பொருள் சேலனியை வைத்து வடக்கு கிழக்கில் எங்களுடைய காணிகளை சுயரிக்க செய்யறதுதான் எங்களுடைய பிரச்சனை. தொல்பொருள் சேலனி என்றது தொல்பொருளை பாதுகாக்க நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ஏன் வேர்ல்ட் ஹெரிடேஜ் ஆர்கனைசேஷனை கூப்பிடுங்கள், உலகத்திலே தொல்பொருள் போன்ற விடயங்களை பாத நாங்களும் இருக்கிறோம். ஆனால் தொல்பொருள் என்ற பேரில் ஏன் பௌத்த பிக்குமர் வர வேண்டும், ஏன் பிளத்த பிக்குமர் வர வேண்டும், அதிகாரிகள் இல்லையே அதிகாரம். மட்டக்களப்பிலையும் கூட அண்மையிலும் கூட 15 இடங்கள் நாட்டிலே சோறுக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாமல் இருக்கும் பொழுது தொல்பொருளுக்கு காசு வைக்கிறீர்கள். இவ்வாறான இனவாத செயலில் நீங்கள் தொடருமா இருந்தால் IMF மட்டுமில்லை, இந்த நாட்டை எவராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த தொல்பொருள் செயலனையும் தொல்பொருள் திணைக்களும் நீங்களும் இந்த அரசாங்கமும் இனவாதத்துக்காக தான் இதை பயன்படுத்துறீங்க. இதை உடனடியாக நிறுத்தாவிட்டு வடக்கு கிழக்கை நாங்கள் வடக்கு கிழக்கை முடக்குவோம். நீங்கள் போல உங்களை போல இனவாத அமைச்சர் வடக்கு கிழக்கை வர முடியாத அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை மறந்து விடாதீங்க. வடக்கு கிழக்கை அரசுக்கு எதிராக முடக்குவோம். சாணக்கியன் சவால். ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் சார், ப்ளீஸ் ஒன் மினிட். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு இனவாதி. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொத்து பிரைட் ரைஸ் விலைகளில் மாற்றம். வடக்கு நாரை விவகாரம் அமைச்சரவையில் உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அமைச்சர் டக்ளாஸ்.